ஹாய் ஃப்ரெண்ட், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தயவு செய்து இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு செய்யாதீங்க அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்குரிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் அதாவது அசுப செயல், அதாவது கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது இயல்பாக ஐதீகம், சரிங்களா? அதுவே வந்து மாலை நேரம், சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு வீட்டில் இதெல்லாம் செய்யவே கூடாதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டு செல்வம் செழிப்பு குறையும், அதே மாதிரி விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம், கெடுதல் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே வந்து வெள்ளிக்கிழமைன்னு கிடையாதுங்க, மாலை வேளையில் செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இயல்பாக அந்த சூரியன் சாஞ்சது விளக்கு வைத்ததுக்கப்புறம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை தினத்தில் விளக்கு வச்சு வீட்டிலேருந்து பணம் எடுத்து வெளியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பணம் கொண்டு வர்றதும் நமக்கு ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து வெள்ளிக்கிழமை தினம், அதாவது இயல்பாகவே சிலர் சொல்லுவாங்க விளக்கு வச்சு வீட்டில் பணம் கொடுக்க மாட்டாங்க, நார்மல் நாட்களில் வந்து கொடுக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள், அன்றைய நாள் நம்ம வீட்டிலேருந்து செல்வம் வெளியே கொடுக்குறோம் விளக்கு வச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் எவ்வளோதான் செல்வம் வந்தாலும் கூட அது தங்காது, சென்றுக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தால் கூட அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு விளக்கு வச்சு நீங்கள் அந்த பணமாகப்பட்டதை கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோதான் பண வரவு இருந்தாலும் கூட அது செல்லும் இடம் தெரியாது, செலவாகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சேரும் இடம் இருக்காது, செலவுகள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ பணம் வந்தாலும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு பணம் கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டில் இயல்பாக நகம் வட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மாலை வேலை, அதுவும் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த நகம் வட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி தலையை விரித்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு கூட வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலை வாறுதல், அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தினத்தில் வந்து தலை வாரது கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த முடியை நம்ம வாரும்போது அதிலிருந்து உதிரக்கூடியது சில முடிகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி முடி அந்த உதிர்வு அப்படின்றது நமக்கு பணமாகப்பட்டது விரயமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்து எந்த விதமான பொருட்களையுமே வந்து இயல்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உப்பு, அரிசி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு, அதாவது நம்மக்கிட்ட இருந்து அதை நம்ம அந்த கையாளக்கூடிய பொருட்கள், இப்போ உப்பு அப்படின்றது வீட்டில் இருக்கிறது, அதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உப்பு இயல்பாக செல்வத்தை இழுக்கக்கூடிய ஒரு விஷயம், தெரியுங்களா? அதை நம்ம வீட்டிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வரவு குறையும், அதே மாதிரி கெட்ட ஒரு சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி உப்பு மாலை வேலை அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் நமக்கு வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்னா அந்த உப்புலாம் வந்து கொடுக்கக்கூடாதுங்க. அதே நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தானியங்கள் கூட, சிலர் வந்து வீட்டிலையே வந்து பொருட்கள், அதாவது விவசாயம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து தானியங்கள் அதிகப்படியாக இருக்கும், வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, மறுபடியும் விவசாயத்துக்காக அந்த ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடாது. பொதுவாக விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எந்த ஒரு பொருளும் யாரும் கொடுக்குறதாலோ விரும்ப மாட்டாங்க. அதில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இயல்பாக கொடுக்கவே மாட்டாங்க சிலர், அதுவும் வயதானவங்களாக இருக்காங்க அப்படின்னா. அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, விளக்கு வச்சு வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடாதுப்பா, அதெல்லாம் வந்து தப்பு, நம்ம வந்து சாயந்தரமே கொடுத்துடலாம், மதியானம் கொடுக்கலாம், காலைல கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது, ஆனால் விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து இந்த பொருள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வைத்திருக்கக்கூடிய சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருள், அதாவது இப்போ உணவுக்காக நம்ம தானியங்களை சேமித்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கூட கொடுக்கக்கூடாது. வீட்டில் இயல்பாக நம்ம பொருட்கள், அதாவது அரிசி வச்சுட்ருப்பாங்க, காய்கறிகள், இதெல்லாம் வந்து நம்ம சேமித்து வைக்கக்கூடிய பொருட்கள், அதெல்லாம் நம்ம சேமித்து வைக்கிறத கொடுக்குறோம் அப்படின்னாலே அது நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் அதை சேமிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து உண்மை. அதனால் இயல்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி சேமிக்கக்கூடிய பொருட்களை விளக்கு வச்சு வெள்ளிக்கிழமை தினத்தில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை தினங்களில் இந்த நகம் வட்டுறது, தலைமுடி செய்வது, இந்த விளக்கு வச்சு இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நேரத்துங்களில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் அந்த தலை செய்வது அப்படின்றத அந்த முன்னேறிய அந்த பொழுது விளக்கு வச்சதுக்கு முன்னாடியே முடிச்சுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சுப தினம், அன்றைய தினம் வந்து கண்ணாடி உடையிறது ஒரு அவசகுணம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் சரியாக கையாளணும். அதே மாதிரி விளக்கு வச்சு வீடை வந்து கூட்டி பெருக்கி வாரக்கூடாது. அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் வந்து கூட்டி வாரி வெளியே கொண்டுட்டு போய் குப்பையில் கொட்டுற மாதிரி தான், சரிங்களா? அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை இயல்பாக விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே தான் வீட்டை கூட வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு வைப்பாங்களே, அதாவது லைட்டு போடுறதே கூட, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதால இயல்பாக இதை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு குறையின்றி இருக்கும், அதே மாதிரி இருக்கிற செல்வமும் இழக்காமல் இருக்கும். அதனால் நல்லபடியாக இருக்கலாம், நிறைவான வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, யாரும் இதை தவற விட்டுறாதீங்க. சிலர் வந்து இது தெரியாமல் செய்வாங்க, விளக்கு வச்சு எப்போதுமே வந்து தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கவே கூடாது, பூமாதேவி அப்படின்றத நம்ம கூட்டி வெளியே கொட்டுறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் அந்த செல்வமாகப்பட்டது இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரியான விஷயங்களை முன்கூட்டியாக செஞ்சுறது தான் வந்து பெஸ்ட். அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்தில் விளக்கு வச்சு சில விஷயங்களை பொதுவாகவே செய்யக்கூடாது, உங்களுக்கும் வந்து தெரியும்.
இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்கள்.